தாம்பரத்தில் பல்பொருள் அங்காடிகளை குறிவைத்து நூதன திருட்டில் ஈடுபட்டு வந்த அண்ணன் மற்றும் தங்கையை போலீசார் கைது செய்துள்ளனர். தாம்பரத்தை அருகே முடிச்சூர் சாலையில் பல்பொருள் அங்காடி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 10 கிலோ அரிசி மூட்டை ஒன்று காணாமல் போன நிலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு பெண் மற்றும் ஆண் அதனை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் சேலையூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான குமார் மற்றும் அவரது தங்கை மங்கையர்கரசி ஆகியோரை கைது செய்துள்ளனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தாம்பரம் பகுதிகளில் பல்பொருள் அங்காடிகளை மட்டும் குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் கஷ்டப்பட்டு இந்த கொரோனா காலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அரசு வந்துட்டு எங்களுடைய அந்த சேவை எதுவுமே புரிஞ்சுக்காம ஒரேடியா வந்துட்டு வெளியெடுத்து எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அரசு மதுபான கடையை அகற்றுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதனால பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் சேர்ந்து மழை பெஞ்சா நாங்கள் தொழிலே பண்ண முடியல. இந்த தண்ணி இல்லாமல் இருந்தாத்தான் எங்கள் விவசாய கொண்டுக்கார பொருள் எங்களால் நல்லபடியாக விற்று தர முடியும். அப்ரண்டிஸுக்குன்னு ஒதுக்கின கோட்டை அப்ரண்டிஸுக்கு கொடுங்க, அதுதான் எங்களோட கோரிக்கை. ஒரு செல்போன் கோபுரம் அமைக்கணும்னா அந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கிற அத்தனை குடும்பத்துக்கிட்டையும் கன்சல் லெட்டர்னு ஒன்று வாங்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.